ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்வாடி. ஆமாம், ஏர்வாடிங்கிறது அந்த தர்காக்கு பயங்கர ஃபேமஸ். பட் நான் போயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக தமிழ்நாடுல ஆரம்பிச்சிருக்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டுக்கு வந்து போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க கடலுக்குள்ளே. அதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இது ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸோ 3 இயர்ஸோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் போய் ஒரு 1.5 இயருக்கு மேலே இருக்கும். ஏர்வாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஊரில் இருந்து 240 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஸோ அது ஒன் டே ட்ரிப் இல்லை. அங்கே போயிட்டு நான் அது பக்கத்தில் இருக்க ஒரு 2-3 ஊருக்கு போயிருக்கேன். ஸோ வாங்க, நான் எங்கள் ஏர்வாடியில் முக்கியமாக அந்த நான் சொன்னேன்ல, இப்போ உள்ளே போய் கோரல் ரீஃப்லாம் காட்டுவாங்க. அங்கே அந்த ஒரு கடல் திட்டு மாதிரி இருக்கும், மணல் திட்டு மாதிரி இருக்கும். அந்த ஐலாண்டில் போய் இறங்கிட்டு அது பக்கத்தில் இருக்க கோரல் ரீஃப் அதெல்லாம் காட்டுவாங்க. அதில் என்னென்ன இருக்குது அதை பற்றி எல்லாம் சொல்கிறேன். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் அபு ஃப்ரம் பூதி எக்ஸ்ப்ளோரர். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். ஸோ நான் மட்டும் தனியாக போகல இந்த தடவை. என் கூட வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனும் வரான். ஸோ இப்போ அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். இப்போ அவனை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படி கிளம்ப வேண்டிதான். ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம்னால சீக்கிரமே கிளம்பி ஆகணும். வெயில் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு, நானும் இவன் தான் இப்போ சேர்ந்து ஒன்றா போக போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:00 ஆகுதுன்னு நினைக்கிறேன். பேக்கில் ஸோ லோடெலாம் கட்டணும். நாங்கள் இங்கேருந்து ஒரு 2 டேஸ் ட்ரிப்பாக போகிறோம். ஸோ இப்போ ஏர்வாடி மட்டும் போகல, ஏர்வாடியிலேருந்து பக்கத்தில் கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் தனித்தனியாக போகிறேன். அதனால் லக்கேஜும் கட்டியிருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். காலையிலே கொஞ்சம் இது என்ன ஒரு சம்மர் சீசன் சொல்ல போனால் அவ்வளோ ஒரு கூலிங்கும் இல்லை, செம்ம கொஞ்சம் பயங்கரமான ஹீட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஏர்லி மார்னிங்னால உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது. ஸோ இப்போ வாங்க அப்படி நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்னென்ன பார்க்க போகிறோம் அதை பற்றி எல்லாமே. பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் இல்லாட்டி வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லாட்டி பேக் பெயின் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ரன்னிங்லேயே இருக்குது. ஸோ அதுவும் இல்லை வைப்ரேஷன் உள்ள பைக்லாம் கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு பயங்கர வலி கொடுத்துரும். ஸோ நீங்கள் அப்பப்போ பிரேக் எடுத்துக்கணும். இப்போ எந்த ரூட்டில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல் உள்ளே நம்ம போக தேவையில்லை. அங்கே ஒரு ரவுண்ட் ஆன்லேயே நம்ம கட் பண்ணி ஹைவே எடுத்துட்டோம்னா அந்த மதுரை வந்து வந்துடும். மதுரை ரூட்டை பிடிச்சி நம்ம மதுரையில் ட்ராவல் பண்ணி மதுரை வழியாக தான் இப்போ போக போகிறோம். மதுரைக்கு போகிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் ஊர்லேருந்து மதுரை வந்து ஒரு 100+ கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம ஏர்லி மார்னிங்னாலும் அவ்வளோ டிராஃபிக்கும் இருக்காது, ஹைவே தான் வேற, நல்லா டக்குன்னு போயிடலாம். ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வேற. கிட்டத்தட்ட ஒரு 5:30 இன்னமும் இருக்கும்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் அந்த டோல்லாம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை ஒரு பைப்பாக ஹைவேல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து பயங்கரமான ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன். பயங்கர டிராஃபிக்காக இருந்தது ரொம்ப நேரமாக. நாங்கள் வண்டினால அப்படி போய் பூந்துக்கிந்து எல்லாம் உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு கார் நொறுங்கி கடந்துருந்தது. இன்னோவா பாவம், என்னாச்சுன்னு தெரில. கீழே ஃபுல்லாக ஒரு கிளாஸ் எல்லாம் உடஞ்சி செதறி. நைட்டு மோஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தூக்கம் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கே தெரியாமல் டக்குன்னு அந்த ஒரு இது வந்துடும். ஸோ அதனால் வந்து நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ட்ரைவ் பண்ணிங்கன்னா அதான் உங்களுக்கும் நல்லது. நம்ம போய் யார் மேலேயாவது விட்டு அவங்களுக்கும் பிரச்சனை நம்மளுக்கும் பிரச்சனை. ஸோ அதை மட்டும் எப்போவுமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தூங்காமல் எப்போவுமே வண்டியோ இல்லை காரோ எப்போவுமே எடுக்கவே எடுக்காதீங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஆயிடுச்சு சொல்ல போனோம். இப்போதான் லைட்டாக விழுந்துட்டுருக்கு. இப்போ மதுரையை நம்ம ரீச் பண்ணிட்டோம். மதுரைக்கு உள்ளே போய் தான் நாங்கள் போனோம். மதுரைக்கு வெளியே போகிற ரூட்டில் வந்து ஏதோ அங்கிட்ட ஏதோ பிரிட்ஜ் ஒர்க்கோ ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வெளியே போய் போகணும். ஸோ உள்ளே போய் அது வழியாக தான் நம்ம போனோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தான் நான் சொன்னேன்ல மதுரை, 100 கிலோமீட்டர் தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டாக தான் கொஞ்சம் சன்ரைஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் பொறுமையாக மேலே ஏறுது. உங்களுக்கே பார்த்தா தெரியும் 7:30 கூட அவ்வளோ வெயில் இல்லை. அதுக்கப்புறம் பெட்ரோல் போடணும்ல. பெட்ரோல் வேறு அப்போ இருந்த டைம் எனக்கு தெரிஞ்சு ரேட் வந்து 109 or 108 இருந்ததுன்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. 109 இருந்ததா இல்லை 102 எவ்வளோ இருந்தது? 109 தான் நினைக்கிறேன். ஆமாம், அதில் தான் இருந்தது. பெட்ரோல் போட்டுட்டு சில பங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 1000+ மேலே போட்ட அந்த பேப்பரு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வேறு தருவாங்கள்ல, எஸ்ஆர் பங்க் தான் இது. ஸோ இங்கே பெட்ரோல் போட்டுட்டு இப்போ கிளம்பிட்டோம். இப்போ ஏர்வாடிக்கிட்ட உள்ள அதுக்குள்ளே வந்துட்டோம். ஏர்வாடிக்குள்ளே வந்துட்டோம்னா மதுரையிலேருந்து அங்கே ஒரு சின்ன ரோடு மாதிரி பிரியுது. அது வழியாக இப்போ நம்ம உள்ளே போகணும். ஃபுல் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு தான். எனக்கு விவரம் தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் நான் ஏர்வாடி உள்ளே போகிறது.
போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசங்க நிறையா ஃபுல்லாக தோட்டம் தான், ஃபுல்லாக பயிர் தான் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு தண்ணீர் பலம் உள்ள ஊர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தா ரொம்ப உப்பு தண்ணி இருக்குது. ஏன்னா பக்கத்தில் கடல் இருக்கனால தண்ணி வந்து அந்த உப்பு தண்ணி வருது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் பார்க்குறாங்க. வெயில் காலத்தில் ரொம்ப வெயிலும் உள்ள ஏரியா தான் போல இருக்குது. நிறையா இந்த விவசாயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே பறவைகள் எல்லாமே இருக்குது. நிறையா அங்கங்கே போர்டில் வச்சுருந்தாங்க இந்த பறவை இருக்குது அது இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்வாடி வந்துட்டோம். இப்போ நம்ம ஏர்வாடி வந்துட்டு ரூமில் போய் பேக்லாம் எல்லாம் வச்சுட்டு ஒரு ரூம் எடுத்திருந்தோம். ஸோ ரூமில் போய் பேக் எல்லாம் வச்சுட்டு இப்போ ரூம்லேருந்து இது பக்கத்தில் இருக்க இப்போது அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். மெயினாக இதுக்காக தான் நாங்கள் வந்தோமே, வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை. ஏர்வாடி வந்தது காரணம், ஏர்வாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இது பாட்டம் போட்டுன்னு சொல்லுவாங்க, கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கோரல் ரீஃப்ருக்கில் அதாவது பவளப்பாறைகள் அதெல்லாம் காட்டுவாங்க. கீழே வந்து ஃபிஷ் ஏதாவது இருந்தால் அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2 hours கிட்ட வந்து ஒரு உள்ள ஒரு ரைடு உள்ள ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இப்போ வந்து ஏர்வாடியில் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு சில இடத்துல தான் இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 2 இடத்துல என்னமோ தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் தான் ஒரே ஃபர்ஸ்ட் இடம். இதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒன்று இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏர்வாடியில் இருக்க அந்த பீச்சுக்கு போகிறோம். பிச்சை மூப்பன் வலசுன்னு சொல்லி ஒரு கிராமம் ஏர்வாடி பக்கத்திலே, அங்கே தான் இந்த கரெக்டாக இந்த பீச் வந்துடும். ஸோ அங்கே தான் வந்து இது இப்போ லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூஸ்டேல வந்தீங்கன்னா கண்டிப்பாக லீவில் இருக்கும். மோஸ்ட்டாக எல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மோஸ்ட்டாக லீவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க. இப்போ ஏர்வாடி வந்துட்டோம். இப்போ அந்த நான் சொன்ன அந்த பிச்சி மூப்பன் வலசில் தான் இருக்கும். இதுதான் அந்த பீச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போட்டிங் போட்டாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீனவர் படகுகள் எல்லாம் அவ்வளோ கடலில் மீன் பிடிக்க போகிறாங்க. நீங்கள் இந்த உங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், இந்த அலையில் வந்து அவ்வளோ ஒரு ஃபோர்ஸே இருக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோரல் ரீஃப் தான், இந்த பவளப்பாறை தான். பவளப்பாறை இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடல் சீற்றம் அவ்வளோவா இருக்காது. நிறையா யூசேஜ் இருக்குது இந்த பவளப்பாறைனால. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த அவ்வளோ ஒரு அலை சீற்றமே இல்லை. அதே மாதிரி மணல் அரிப்பே இருக்காது. மணல் அரிப்பு ரொம்ப கம்மியாகும் பவளப்பாறை இருக்கனால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் வந்துட்ருக்கோம். இதுக்கு வந்து தனியாக ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட்டு அங்கே வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. அங்கே வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே நிறைய பேனர் போஸ்டர்லாம் இருக்கும். அந்த கடல் பற்றினது என்னென்ன இருக்குது அதெல்லாம் போட்டிருப்பாங்க. நிறையா டைப்ஸ் ஆஃப் ஆமைகள் இங்கே வாழ்தான். ஆமைங்க இப்போ டர்ட்டில் 5 types of turtle இருக்குது. நிறைய ஒரு சில டர்ட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 types of turtle இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோரல் ரீஃப்லேயே வந்து 107 பவளப்பாறைக்கிட்டே இருக்கும். அதில் வந்து ஒரு 5-6 நம்ம பார்க்க முடியும் போல இருக்குது. இந்த ஃபிங்கர் கோரல், டேபிள் கோரல், அந்த மாதிரி பிரெயின் கோரல், இந்த மாதிரி ஒரு சில கோரலாம் நம்ம பார்க்க முடியும் போல இருக்குது. இது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் கிட்ட தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2002 வந்து ராமேஸ்வரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃப் உள்ள இறக்குனாங்க. இப்போ அங்கே வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ 18 years ஆயிடுச்சு, அது பயங்கர ஃபேமஸில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 200 தான். என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும், மணல் திட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. அந்த மணல் திட்டுனா இங்கே நம்ம இப்போ இங்கே பீச்லேருந்து இப்போ கடல்லேருந்து இப்போ உள்ள வந்து ஒரு 2 kilometers போயிட்டு அந்த மணல் திட்டில் போய் போட்டில் விட்டுருவாங்க. அந்த மணல் திட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இப்போ அந்த மணல் திட்டை சுற்றி கோரல் ரீஃப் இருக்குங்கள அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா கோரல் ரீஃப்ங்கிறது கடல் ஆழத்தில் ரொம்ப ஆழத்தில் இருக்காது. 4 feet ஃபிஃப்டி செவன் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா வெயில் எவ்வளோ சூரிய வெளிச்சம் எவ்வளோ படுதோ அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அப்போ கோரல் ரீஃப் அங்கே இருக்காது. இப்போ இங்கேருந்து போட்டில் தான் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருந்து சொல்ல போனால் ஒரு சில ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, அரேபியன் சீல் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் அதாவது வங்காள விரிகுடாம்பாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குது தண்ணி, ஒரு மாதிரி வித்தியாசமான கலரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பாட்டம் போட்டு நான் சொன்னேன்ல, நடுவில் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த கிளாஸ் வழியாக தான் கீழே அடியில் இருக்கிறதுல நம்மளுக்கு தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ சூரிய வெளிச்சம் இருக்கும் அந்த டைமில் போனீங்கன்னா நல்லா பார்க்கலாம். நீ வெளிச்சம் இல்லாத டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சொல்ல போனால் இந்த கிளாஸ் வந்து ஏதோ தண்ணி நம்மளுக்கு கீழே இருக்கிறது அப்படியே பக்கத்திலே இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ஜூம் பண்ணி காட்டுது. நானும் ஃபஸ்ட்டு என்ன அவ்வளோ கீழேயே இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது நம்மளை ஜூம் பண்ணி இந்த கிளாஸ் வந்து ஜூம் பண்ணி காட்டுது. இப்போ இங்கே இப்போ வந்து நம்ம உள்ளதாக போயிட்டுருக்கோம். அந்த மணல் திட்டுக்கு தான் போகிறோம். போகிற வழியிலே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன்ல ரீஃப்ல இப்போ ஒன்றா காட்ட ஆரம்பிப்பாங்க. நான் அப்படியே ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ரீஃப்னு சொல்லுவாங்க. என்னது அந்த லோட்டஸ் ஷேப்பில் இருக்கும் அந்த ரீஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டேபிள் ரீஃப் இது எல்லாமே ஒரு மாதிரி தட்டு தட்டாக இருக்கும். ஏன் உங்களுக்கு கலர் வந்து அவ்வளோவா தெரியலன்னா நம்ம இந்த கிளாஸ் வழியை பார்க்கணும்னா அவ்வளோ கலர்னு இருக்காது. மோஸ்ட்டாக கோரல் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் தான், ஒரு மாதிரி பிளெயின் ஒயிட்டிஷ் மாதிரி தான் இருக்கும். அது அது கூட இருக்க அந்த
என்ன சொல்றது, அந்த உயிரினத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலரே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் நான் சொன்ன அந்த டேபிள் லீஃப். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லோட்டஸ் லோட்டஸ் கோரல் ரீஃப்னு ஒன்று சொல்லுவாங்க, லோட்டஸ் மாதிரி இருக்கும் அப்படியே அந்த தாமரை மாதிரி விரிஞ்சு 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 இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், நான் சொன்ன அந்த லோட்டஸ் மாதிரி டைப்ல இருக்கும். இதுக்குள்ள ஃபுல்லா அவ்வளவு மீன் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 10 அடி கீழே இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா எங்களுக்கு அப்படி கிளாஸ் கிட்ட தெரியுது, ஏன்னா அவ்வளவு ஜூம் ஆகி தெரியுது. 10 அடி கீழே இருக்கானா இதில் பார்த்தீங்கன்னா. இப்போது இதில் வந்து நிறைய மீன் இருக்குது. ஒரு சில மீன் கண்ணில் அப்பப்போ பட்டுச்சு, ஏன்னா இதுக்கு உங்களுக்கு அந்த கலரிஸ் அவ்வளோ தெரில. நான் போனப்போ அவ்வளோ வெயில் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் குரல்னாங்க, ஃபிங்கர் டைப்பில் இருக்கும். அந்த சின்ன சின்ன டாட் டாட்டாக புள்ளி புள்ளியாக இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்காங்க. கோரலுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இப்போது அமேசான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும் லேண்ட் லிவிங்கில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடலுக்கு வந்து கோரல் தான் முக்கியமான ஒரு பார்ட். 25% கடலில் இருக்க லிவிங் பீங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரலை வச்சு தான் இருக்குது. இந்த கோரல் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா எர்த் குவேக்கை தடுக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து கோரலால் இது பண்ண முடியும். ஆனால் அந்த கோரல் வளர்றது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ 22-24% கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பநிலை இருக்கணும், அப்போனா தான் வந்து கோரல் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறையா இப்போ நம்ம பண்ணுற வாட்டர் பொல்யூஷன் இதனால் வந்து நிறையா இது இந்த கோரல் ப்ளீச்சிங்னு சொல்லுவாங்க, நிறையா இது செத்துட்டு வருது. செத்துட்டு வருதுன்னா இது திருப்பியும் வந்து திருப்பி இது உருவாருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 5-10 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ளே அந்த உயிரினெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க. ஸோ நம்ம இதை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை பாதுகாத்து தான் ஆகணும். இப்போது அந்த குட்டி மீன்லாம் இதில் வந்து ஒரு உயிர் வாழ்கிற மாதிரி இருக்குது. இந்த கோரலுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாறை தான், அந்த பாறை மேலே வந்து பாலிப்புங்கிற ஒரு ஒரு உயிரினம், அந்த பாலிப்புங்கிற உயிரினம் வந்து இது மேலே படர்ந்து அதுக்கப்புறம் அது அதுங்கிட்டு வர சின்ன மீன் இதெல்லாம் சாப்பிட்டு அது வந்து அப்படியே இந்த கோரலாம் மாறும். கோரலில் வந்து நிறையா டைப் இருக்குது, அது ஒரு சில கோரல் இந்த லைனில் இருக்குது. இந்த கிளியராக வாட்டர் கிளியராக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த கரெக்டாக இந்த நான் சொன்னால் அந்த மணல் திட்டி இப்போ அங்கே தான் கூட்டிகிட்டு வராங்க. இந்த மணல் திட்டை சுற்றி ஃபுல்லாக கோரல் தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்க ஆழம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து கம்மியான ஆழம் தான், சும்மா ஒரு கால் கால் வைக்கிற அளவு தான் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த கிளாஸு கீழே பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி 15 அடி அந்த அளவு ஆழத்தில் இருந்த குரல் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மணல் திட்டில் விட்டுறாங்களா, இந்த மணல் திட்டில் வந்து இந்த செத்துப்போன குரல் எல்லாம் கிடக்கும். இந்த பவளப்பாறையெல்லாம் இதெல்லாம் செத்துப்போன பவளப்பாறை தண்ணியில் அடிச்சு அடித்து இந்த மணல் திட்டில் வந்து அப்படி குமிஞ்சு கிடக்கு. இங்கேருந்து எதையுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு அலவுடு இல்லை, முக்கியமான விஷயம் தான், எல்லாமே இல்லீகல். அதே மாதிரி நம்ம இந்த லைஃப் ஜாக்கெட்டையும் கழட்டக்கூடாதுனு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாகவே இருங்க. இந்த பக்கம் வந்தால் கொஞ்சம் நல்ல கிளைமேட்டில் வரலான்னு தோணும், ஆனால் நல்ல கிளைமேட்டில் வந்தீங்கன்னா உங்களால் கோரலை பார்க்க முடியாது. பட் வெயில் கிளைமேட்டில் வந்தீங்கன்னா நம்ம மண்டை காயம் சொல்ல போனால் அந்த அளவுக்கு பயங்கரமான வெயில், ஏன்னா உப்பு காற்று வரையில் சுற்றி உப்பு காற்று ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி தான். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் விட்டுருவாங்க, நீங்கள் அப்படியே சும்மா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டிதான். சீக்கிரமே இதே மாதிரி இன்னொரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நான் இப்போ இந்த ஏர்வாடி வந்திருக்கேன், ஏர்வாடிக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்க நிறையா பிளேஸஸ் சுற்றி பார்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வாடியில் முக்கியமான அட்ராக்ஷனாக இருக்கேன் இந்த பவளப்பாறை பற்றி தான் சொல்லணுன்றேன். கண்டிப்பாக போங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் இல்லை, நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல தான் இருக்குது, அதில் மெயினாக இங்கே இருக்குது. இங்கே நிறைய பேர் அடிக்கடி வராங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.